சாய் என்ற சொல்லுக்கு ஒரு அற்புத சக்தி இருக்கிறது. ஆம், சாய்பாபா இந்த மந்திர சொல்லின் சாய் என்ற சொல்லுக்கு சாட்சாத் அந்த கடவுள் என்று அர்த்தம். இந்து மதத்தினரை பொறுத்தவரை இவரை கடவுளின், அதாவது தத்தாத்திரேயரின் கடவுள் அவதாரமாகவே நினைக்கிறார்கள். ஷீரடியில் இவர் சமாதி அடைந்த இடம் இருந்தாலும் இந்த இடத்தைப் போலவே தற்பொழுது உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் அவரை பூஜிக்கும் தலமாக பல தலங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். ஆனால் ஷீரடிக்கு என்று தனி பக்தியும் இடமும் மக்கள் மனதில் உண்டு. இப்படி சாயியை பற்றி பல விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போனாலும் கூட வியாழக்கிழமையை பொறுத்தவரை பாபாவுக்கு மிகவும் ஒரு உகந்த நாள். பாபாவை நினைத்து நினைத்து சாயி சாயி என்று சதா சர்வ காலமும் சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் கூட இந்த வியாழக்கிழமை வந்துவிட்டால் இன்னும் பாபாவின் ஞாபகமாகவே 24 மணி நேரமும் அவர் பற்றியே நினைத்து கொண்டும் அவரை பூஷித்து கொண்டும் அவருக்காக பக்தியில் உணவருந்தாமல் பக்தி பரவசத்தில் அவருக்காக விரதம் இருப்பதையும் கடமையாக கொண்டவர்கள் கோடிக்கணக்கான பேர்கள். சாயியின் பக்தர்கள் அத்தனை பேரும் மறக்காமல் செய்வது என்னவென்றால் சாய்பாபாவின் காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் சொல்வதுதான். பாபாவிடம் நெருக்கமாகவும் பாபா தன் அருகிலேயே இருக்க வேண்டும் என்றும் பாபாவின் அருகிலேயே நாம் இருக்க வேண்டும் என்றும் நினைப்பவர்கள் அத்தனை பேரும் செய்ய வேண்டியது ஷிரடி சாய்பாபாவின் காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் 11 அல்லது 33 தடவை அல்லது 108 தடவை அல்லது 1008 தடவை அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் அதற்கான சக்தி என்பது மிக அபரிதமாக இருக்கும். நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நீங்கள் செய்ய முடியும். ஒரே ஒரு தடவை அதை செய்து பாருங்கள். ஒரே ஒரு தடவையாவது இதை செய்து பாருங்கள். இப்பொழுது அந்த மந்திரத்தை சொல்கிறோம். ஓம் ஷிரடி வாசாய வித்மகே சச்சிதானந்தாய தீமகி தன்னோ சாய் பிரசோதயாத்து. 3 லைன்ஸ், 3 லைன் தான். நீங்கள் அழகாக சொல்லலாம், அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஆஃபீஸில் இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குது, இல்லை ட்ரெயினில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, வண்டி ஓட்டிகிட்ருக்கீங்க, இல்லை படுத்துருக்கீங்க, இல்லை தூங்கிறதுக்கு முன்னாடி, இல்லை காலையில் எழுந்திரிச்ச உடனே படுத்துக்கிட்டே கொஞ்சம் நேரம், அப்படி நீங்கள் சொல்லலாம். பாபாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே அவரோட செல்ல குழந்தைங்க தான். ஸோ அதனால் பாபா வந்து இதை பெருசாக வந்து இந்த மாதிரியான விதிமுறைகள், நீங்கள் என்னை இப்படி தான் கும்பிடணும், இப்படி தான் எனக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு அவர் எதுவுமே சொல்கிறது இல்லை. குழந்தைங்க எப்படி, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைங்க எதை செஞ்சாலும் நம்ம சந்தோஷப்படுறோமோ, அது தத்தி தத்தி மழையில் என்ன பேசினாலும் நம்ம எப்படி அதை வந்து அப்படியே 3 மணி நேரம் 4 மணி நேரம் பிரசங்கம் பண்ண ஒரு சந்தோஷத்தை நம்ம பெறுறோமோ, அது மாதிரி தான் பாபாவும் நம்மளை பார்க்குறாருன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இதை உங்களுக்கு எப்போ தோணுதோ நீங்கள் சொல்லுங்கள், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போது அந்த மறுபடியும் அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்கிறோம் பாபாவுக்கானதை. ஓம் ஷிரடி வாசாய வித்மகே சச்சிதானந்தாய தீமகி தன்னோ சாய் பிரசோதயாத்து. ஓம் ஷிரடி வாசாய வித்மகே சச்சிதானந்தாய தீமகி தன்னோ சாய் பிரசோதயாத்து. ஓம் ஷிரடி வாசாய வித்மகே சச்சிதானந்தாய தீமகி தன்னோ சாய் பிரசோதயாத்து. இதை திருப்பி திருப்பி சொல்லுங்கள். என்ன கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இல்லை என்ன உங்களுக்கு கிடைக்கணும், இல்லை என்ன உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அது எல்லாம் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். பாபாவின் பரிபூர்ண ஆசி உலகெங்கும் இருக்கக்கூடிய அத்துணை சாய் பக்தர்களுக்கும் கிடைக்கட்டும். மீண்டும் இது போன்ற அற்புதமான ஒரு விஷயத்துடன் சந்திக்கிறோம். மறக்காமல் இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாபாவின் பரிபூர்ண ஆசியை தினந்தோறும் பெற ஷிரடி சாய் டிவி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.